அவ்வலுத்தீனி மாரிஃபத்துல்லாஹ், தீனனுடைய முதல் கட்டமே அல்லாஹ்வை அறிவதுதான் என்பது நபிமொழி. அதனால் கல்வியை உள்ளால் உள்ளபடி கற்கக்கூடிய உள்ள தூய்மை உள்ளவர்கள் கடைசியில் எதில் போவாங்கன்னா சூஃபியசத்தில் தான் போவாங்க. பற்றற்ற வாழ்க்கை, கல்வியினுடைய தேடல் அங்க போய் தான் முடியும். அது மாதிரி கசால் இமாம் அவர்களுடைய வாழ்க்கையின் பிற்பகுதி இறை தேடலிலும் இறை நெருக்கத்திற்குமாக அந்த பாடம் நடத்துறதெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, சூஃபியசத்துக்கு போயிட்டாங்க. அவருடைய மாணவர்கள் சமகாலத்தவர்கள் தான் இப்பொழுது நாம் பேசக்கூடிய ரசூலுல்லாஹ் மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஜீலானிலே அவர்கள் பிறந்தார்கள். தந்தை பெயர் மூசா, அவருடைய பட்டப்பெயர் அபு சாலிஹ். தாயார் பெயர் ஃபாத்திமா, அவருடைய பட்டப்பெயர் உம்முல் ஹைர். தந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சாவளியிலே வருகின்றார்கள். தாய் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சாவளியில் வர்றாங்க. ஆக ரெண்டு ரூட்டுமே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹல் பைத்தான அந்த பரிசுத்த குடும்பத்தில் போய் முடியுது. அதனால் இவருடைய தாய் தந்தையர்களுமே மிகவும் பேணுதல் மிக்கவர்கள், ஒழுக்கம் மிக்கவர்கள். பொதுவாக வலிமார்கள் என்பவர்கள் ஒரு மூன்று நான்கு விதமாக இருப்பார்கள். எப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை முந்திய வாழ்க்கை மோசமானதாக இருக்கும், இருந்திருக்கு. நிறைய வலிமாருடைய சரித்திரங்கள் எடுத்து பார்த்தா முந்தைய திருடர்களாக இருந்திருப்பாங்க, கொள்ளை கூட்டத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க, அல்லது பாவம் செய்தார்கள், குடிகாரர்கள், இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு திருப்புனை ஏற்படும். இந்த திருப்பும் முனையில் ஏற்பட்டு அதே பரிசுத்தமான வாழ்க்கைக்கு மீண்டும் அவர்கள் திரும்பி வந்துடுறாங்க. எந்த அளவிற்கு அவர்கள் விலாயத்தை அடையக்கூடிய அளவிற்கு அவர்கள் பக்குவப்பட்டனர். பழைய வாழ்க்கையை பூரா என்ன செஞ்சது, மாறியது. அந்த மாதிரியாக சில வலிமார்கள் இருப்பாங்க. சில வலிமார்கள் அரசர்களாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு படிப்பினை ஏற்பட்டிருக்கும், அதை தூக்கி போட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சில வலிமார்கள். சில வலிமார்கள் கல்வியை கற்று ஆசிரியர்களின் மூலமாக அந்த ஞானங்களை பெற்று அப்படியாக ஷேகுமார்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அவங்க அந்த விலாயத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில வலிமார்கள் இருப்பாங்க, கொஞ்சம் அதாவது படித்தரங்கள், பல படித்தரங்கள் இருக்கின்றது அல்லவா, தான் வலி என்பதே அவங்களுக்கு தெரியாது. அதாவது ஹராம் ஹலால பேணி இஸ்லாத்தினுடைய கடமைகளை செய்தாலே அது ஒரு விதமான விலாயத்தினுடைய தன்மை தான், அது ஒரு குறைந்த தரஜாவில் இருக்கு. ஆக எப்படியும் விலாயத் என்பது இறை நெருக்கம் தானே. ஹராம் எப்போதும் அல்லா நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஹராம் ஹலால பேணணும், நல்லதை பேசணும், நல்லதை பார்க்கணும், இப்படி உள்ளவர்கள்லாம் ஒரு கேட்டகரி. இன்னொன்று அல்லாஹுவே தேர்ந்தெடுக்கிறோம், விலாயத்தா உள்ளவர்களாக அல்லாஹுவே தேர்ந்தெடுக்கின்றான். அப்படி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ரசூலுல்லாஹி முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. இது எதன் மூலமாக வரலாற்று ஆதாரபூர்வமான வரலாற்று நமக்கு தெரியுது. அவங்க தாய் அவர்களை பெற்றெடுத்த அன்று ரமலானுடைய முதல் நாள் பகல் முழுக்க அந்த குழந்தையை என்ன செய்யாங்க, பால் குடிக்க முயற்சி வைக்கிறாங்க, பால் அருந்தவில்லை. இப்ப அவங்களுடைய வாப்பா அவங்கள்ட்ட போய் சொல்லும் பொழுது அவர்களும் பெரிய சூஃபியத்தில் உள்ளவர்கள் சொன்னாங்க, மஹ்ரிபுக்கு பிறகு நீ அருந்தவை குழந்தை குடிக்குங்கிறான். அதே மாதிரி மஹ்ரிபுக்கு பிறகு அந்த குழந்தையை பால் அருந்த வைக்கிறார்கள், பால் குடிக்குது, பகல்ல குடிக்க மாட்டேங்குது. அப்ப இந்த குழந்தையை அல்லாஹ் குழந்தையிலிருந்தே விலாயத்திற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அப்படி ஒரு உள்ளவர்கள் தான் ரசூலுல்லாஹி முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி. அவங்க பெற்றோர்கள் மிகவும் சாலிஹானவர்கள். அவர்களை பற்றி
ஒரு சரித்திரம் சொல்லப்படும். உங்களுடைய தந்தை அபு சாலிக் என்பவர் அவங்க ஒரு சூஃபி தான். வனாந்தரத்தில் காட்டில் போய்கிட்டு இருக்கும்போது பசி, கடுமையான பசி, பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். ஆற்றிலே தண்ணீரை குடிக்கலான்னு போகும்பொழுது ஒரு ஆப்பிள் மிளர்ந்து வந்தது. பசியினுடைய கவனத்தில் அந்த ஆப்பிளை என்ன செஞ்சிட்டாங்க, சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த பழத்தினுடைய உரிமையாளரிடம் கேட்காமல் நாம இந்த பழத்தை சாப்பிட்டு விட்டோமே என்று அது எங்க இருந்து வருதுன்னு தேடி போய் அந்த தோட்டத்துக்காரரை அணுகி அதனுடைய உரிமையாளரிடம் இந்த மாதிரி ஒரு பழம் வந்துச்சு, நான் பசியில் அதை சாப்பிட்டேன், அதை எனக்கு நீங்கள் மன்னித்து அதை எனக்கு ஹலால் ஆக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அப்படி நீ ஹலால் ஆக்கணும் என்றால் என்னுடைய மகள் ஊமையானவள், முடமானவள், குருடானவள், செவிடானவள், அந்த பெண்ணை நீ கல்யாணம் முடிச்சாதான் நான் உனக்கு ஹலால் ஆக்குவாங்கிறேன். இப்ப இவ்வளவு கண்டிஷன் உள்ள ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறதுக்கு இவர் சரி என்று சம்மதிக்கிறார் என்றால், நாளை மறுமையில் ஒரு ஹராமான ஒரு பொருளை தின்றதற்காக அல்லாஹ்விடத்தில் குற்றம் பிடிக்கப்படுவதை விட இப்படிப்பட்ட பெண்ணை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், திருமணம் முடித்து விடலாம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. திருமணம் முடித்து போய் பார்க்கும்பொழுது பெண் அழக சௌந்தரியமான, இயல்பான, பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள பெண்ணாக இருக்கிறார்கள். அப்ப விசாரித்துக்கும் பொழுது தீயவை, நீ ஹலாலை தேடி வரும்பொழுதே தெரிஞ்சுக்கிட்ட நீ இவ்வளவு பரிசுத்தமான ஒரு இறை நெருக்கத்தை தேடக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று. அதற்காகவேண்டித்தான் அதே பக்குவத்தில் உள்ள பெண் தான் என்னுடைய மகள். தீயவதை பார்ப்பதை விட்டும், தீயதை பேசுவதை விட்டும், தீயதை செய்வதை விட்டும் என்னுடைய மகள் குருடி என்று அவங்க என்ன செய்யறாங்க, அந்த விளக்கத்தை சொல்கின்றார். ஆனா அவங்க தான் ஃபாத்திமா, உம்முல் ஹைர், நலவிகளின் தாய் என்று அவங்களுக்கு பேர். சிறு வயதிலேயே அவருடைய தந்தை வஃத் ஆகிவிட்டார்கள். இவருக்கு ஒரு சகோதரர்களும் உண்டு. 17 வயது வரைக்கும் உள்ளூரில் உள்ள ஜீலான் என்கிற ஊரில் உள்ள மார்க்க கல்வியை பூரா கற்று முடிச்சுட்டாங்க. குர்ஆனை முடித்து விட்டார்கள், ஹதீஸ்கள் படிச்சுட்டாங்க. இன்னும் மேற்படிப்பிற்கு பகதாது செல்ல வேண்டும். எனவே அந்த 17 வயசிலே நான் மேற்படிப்புக்காக வேண்டி நான் பகதாது செல்ல ஆசைப்படுகின்றேன் என்று தாயிடம் சொன்னபோது, தாய் மகனை பிரிவதற்கு கஷ்டப்பட்டாலும் மகன் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அவங்க தகப்பனார் ஒரு 80 திருகம் அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க. வஃத் ஆயிட்டாங்கல்ல, 80 திருகம் இருக்கு. அந்த 80 திருகத்தை எடுத்து கௌசலால முஹிதியான் காஜிலன் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களுடைய சட்டையினுடைய உள்பக்கமாக கக்கத்திற்கு கீழே வச்சு என்ன செய்யறாங்க, அதை தைக்க போகும்பொழுது அந்த சொல்றாங்க, அந்த 80 திருகம்ங்கிறது என்னுடைய சகோதரனுக்கு 40 திருகம் சேரும் இல்லையா, எனவே அந்த 40 திருகத்தை சகோதரத்துக்கு வச்சுக்க எனக்கு 40 திருகம் போதுங்கிறான். அப்போ தகப்பனுடைய அந்த சொத்து சகோதரனுக்குடைய உரிமையையும் அங்கு நிலைநாட்டுறாங்க. அம்மா தர்றாங்க, வாங்கிட்டு போயிருவோம். 17 வயசு பையன் சொல்லக்கூடிய ஒரு இது. அப்போ உள்ளே பக்கா பாதுகாப்பாக என்ன செய்து உள்பக்கமாக தைக்கப்பட்டு வணிக கூட்டத்தோடு என்ன செய்யறாங்க, அவங்கள அனுப்புறாங்க, இவங்க பகதாதில் நிஜாமியா மதசாலை ஒன்றை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள், அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அடுத்த வாரமும் தொடரக்கூடிய ஒரு பகிர்வு தான். அதனால அதனுடைய ஆரம்பத்தினுடைய இதைகளை நாம் இன்று தெளிவாயிட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே அவருடைய இனியும் தொடர்வோம். வணிக கூட்டத்தோடு செல்லும் பொழுது ஹமதான் என்ற பாலைவன பகுதியில் ஊர எல்லையெல்லாம் தொடர்ந்து போகும்பொழுது வழிப்பறி கொள்ளையர்கள் 60 கொள்ளை கூட்டக்காரர்கள் என்ன செய்யறாங்க, சுருந்துட்டாங்க. இப்படி சுருந்து விட்டாலும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, பொருள்களை எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்ப ஒரு திருடன் வந்து கௌசலம் அவங்களுடைய அவரை பார்த்து, ஏய் மிஸ்கீனே, உன் இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்கறான். இப்போ அவங்க சொல்றாங்க, தாய் முதல்ல வழி அனுப்பும் பொழுது தாய் சொல்றாங்க, கௌசல் ஆலமே அவங்க கிதாபில் குறிப்பிடுறார்கள்,
நான் கல்விக்காக புறப்படும் பொழுது என்னிடத்தில் என்னுடைய தாய் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். என்ன உடன்படிக்கை? எல்லா நிலையிலையும் உண்மை பேச வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறான். எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மையைத்தான் பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்பி உடன்படிக்கை செய்து வாக்குறுதியை பெற்று தான் வெளியே வர்றாங்க. இப்ப இந்த திருடன் கேட்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டவுடன், 40 பொற்காசுகள் இருக்கின்றது. எங்க இருக்கு? சட்ட உள்பக்கமாக கக்கத்துக்கு கீழே அது தைக்கப்பட்டிருக்கிறோம்னு திருடனுக்கு சந்தேகம். சின்ன பையன் ஏதோ நம்மள பரிகாசம் பண்றான்னு சொல்லிட்டு போயிடுறான். இன்னொரு திருடனும் வருகிறான், அவனும் கேட்கின்றான். அவன்கிட்டையும் இதேதான் பதில் சொல்றான். இப்ப வணிக கூட்டம்லாம் அங்க நிக்குது, பொருள்களையும் காசுகளையும் இழந்துட்டு நிக்கிறாங்க. திருடர்கள் அதை பறிச்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்க முன்னாடியே அவங்க என்ன செய்யறாங்க, கொள்ளையடித்த பணத்தை பங்கு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்குது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி பங்கு வைத்து கொண்டிருக்கும் பொழுது பேசிக்கொள்றாங்க, ஒரு சின்ன பையன் என்ன இருக்குன்னா 40 பொற்காசு இருக்குங்கிறான், உள்ள வச்சு தச்சிருக்குங்கிறான். அதே மாதிரி இன்னொரு திருடனும் அதே மாதிரி சொன்னவுடன் கொள்ளை கூட்டு தலைவன் இரண்டு பேரிடமும் அவன் ஒரே மாதிரி சொல்லியிருக்கிறான். அப்படின்னா அவன் சொல்றதுல உண்மை இருக்கு, அவனை கூட்டுவாங்க அப்படின்னு அவனை அழைத்து வரப்பட்டார்கள். அழைத்து வட்டப்பட்டு தலைவன் கேட்கிறான், உன்னிடத்துல என்ன இருக்குன்னு அதே பதில சொல்றான். இப்ப செக் பண்ண சொல்றாங்க, சோதித்த பொழுது உள்பக்கமாக 40 பொற்காசுகள் வைக்க தைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தலைவன் சிறுவர்களுடைய தலைவன் கேட்கிறான், இது தெரிஞ்சதுன்னா நாங்க கொள்ளை அடிச்சிருவோம் பிடுங்கிடுவோம்னு உனக்கு தெரியுமில்ல, அப்ப ஏன் எங்கள்கிட்ட இதை மறைக்காம உண்மையை சொன்ன என்று சொன்ன உடனே ஹவுசல் ஆலம் அவர்கள் அவங்க தாயை நினைச்சு அவங்களுக்கு அழுக வந்துடுச்சு. தாயை பிரிஞ்சு அப்படிதான் ஊரை விட்டு வர்றாங்க. வந்த உடனேயே திருடர்கள்ட்ட மாட்டியாச்சு. உண்மையை சொல்லணும்னு தாயினுடைய தாய் என்னிடத்துல உடன்படிக்கை செய்தாங்க, அதனால் நான் உண்மையை சொல்வேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் அழுதவுடன் திருடனுக்கு சுளீர் என்று ஒரு உரைக்கு உரைப்பி, உன்னுடைய தாயிட்ட கொடுத்த வாக்குறுதியை நீ என்ன செய்யற, நீ எந்த சூழ்நிலையிலையும் நீ நிறைவேற்றியிருக்கிற, என்னுடைய ரப்புக்கு நான் செய்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றாம இப்படி இருக்கிறேன் சொல்லி அவன் மூளையில் ஒரு திருப்பு முனை என்று வரும் என்று சொல்வார்கள் எல்லாம், அந்த திருப்பு முனை தலைவனுக்கு வந்துருச்சு. எனவே அவர் என்ன செய்தான், ஹவுசல் ஆலம் அந்த சிறு வயது அப்துல் காதர் தான் அவங்களுடைய பேர், அவங்களுடைய கரத்தை பிடிச்சு அல்லாஹ் இடத்த எனக்கு மன்னிப்பு கேளுங்க, நான் இனி திரும்பி வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மற்றவர்களெல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அவங்களும் அந்த தலைவருக்கு அவரே மாதிரி தௌபா செய்து அந்த கொள்ளையடித்த அந்த பொருள்களை பூரா என்ன செய்யறாங்க, திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ ஹவுசல் ஆலம் சொல்றாங்க, முத முதல்ல என் வாழ்க்கையில என்னுடைய கரத்தை பிடிச்சி எல்லா இடத்துல தௌபா செய்து திருந்திய ஒரு மாஹவுல் இப்பதான் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறான். இது மாதிரியே தன்னுடைய தாய்க்கு கொடுத்த வாக்குறுதி, அப்ப ரப்புக்கு நாம வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி நம்ம கொடுத்தோம்? அதாவது குர்ஆனை ஏற்றுக்கொண்டோம்னாலே குர்ஆன்ல உள்ளதை பூரா நாம ஏற்றுக்கிட்டோம்னு அர்த்தம், அது வாக்குறுதி தான். நபியை ஏற்பட்டுக் கொண்டோம் என்றாலே நபி சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம், அது வாக்குறுதி தான். நபியை ஏற்றுக்கொண்டோம், நபி இருக்கிறாங்க அப்படிங்கறது மாத்திரம் இல்லையே, குர்ஆனை ஏற்றுக்கொண்டால் குர்ஆன் உள்ள சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் நான் ஒப்புக்கொள்றேன், அதன்படி நடப்பேன் என்றுதான் அதை ஏற்றுக்கொண்டோங்கிறதுக்கு அர்த்தம், ஈமானுக்கு அதுதான் அர்த்தம். அவை அதுக்கு நாம என்ன செய்யறோம், சமயங்களில் மாற்றம் செய்கிறோம். அந்த திருடர்கள் கூட்டம் எல்லாம் பிற்காலத்தில் உயர்ந்த தர்ஜாவை பெற்றிருக்கின்றார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. நம்ம முதல்ல சொன்னமே இல்லையா, சில வலிமார்களுடைய முந்தைய வாழ்வு மோசமானதாக இருந்து பிந்திய வாழ்வு பரிசுத்தமானதாக இருக்கும் என்று. எனவே இப்படி அவர்கள் என்ன செய்யறாங்க, பக்தாதுக்குள்ள வர்றாங்க. பக்தாதுல பக்தாது இன்னொரு உலகம் என்று சொல்வார்கள். கல்விகளாலும் கலாச்சாரங்களாலும் ஒரு பக்கம், இன்னொன்று இன்னொரு பக்கம் மது போதை கேளிக்கை ரெண்டுமே இருக்கு அங்க, இன்னொரு உலகம் என்று அந்த பகதாத சொல்வாங்க. அப்படிப்பட்ட அந்த ஊருக்குள்ள ஹவுசல் ஆலம் மொஹியுத்தீன் அப்துல் காஜி எல்லாமே அவர்கள் நுழைகின்றார்கள். அங்கே நிஜாமியா பல்கலைக்கழகத்தில் என்ன செய்யறாங்க, போய் சேர்றாங்க.
ஏற்கனவே மாணவர்கள் சேர்ந்து ஃபுல்லாயிடுச்சு. எனவே அதை இசாராவாக தெரிவிப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா, சொம்பு நிறைய தண்ணியை கொண்டு இவங்க வரும்போது முன்னால வச்சுட்டாங்க. இங்க ஃபுல்லாயிடுச்சு, நீ வாண்டான்னு சொல்லாம ஃபுல்லாயிடுச்சுங்கிறத இப்படி உணர்த்துகிறார்கள். ஓசலாம் மஹித்யாந்திருக்காதர் ஒரு சின்ன ஒரு மலர் அதை எடுத்து அந்த சம்புக்கு மேல போட்டாங்க. இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே மனத்தை பரப்புவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லாமல் உணர்த்தினார்கள். ஆசிரியரும் விளங்கி கொண்டார், அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க முதல் முதலாக கற்றது ஃபிக்குதான், மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறதல்லவா, அந்த சட்டத்திட்டங்களை தான் அவர்கள் முதலில் தேர்ந்தெடுத்தார்கள். ஹம்பலி மதுகப்பை சேர்ந்த ஃபிக்குகள் தான் முதல்ல படிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏனென்றால் அந்த நேரத்தில் மத்திய கிழக்க பகுதியில் ஹம்பலி மதுகபு மிகவும் பிரபல்யமாக இருந்தது. அதனால் முதல்ல ஹம்பலி மதுகபினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் அவர்கள் படித்தார். இப்படி இவர்கள் கல்வியை 35 வருஷம் இவர்கள் கல்வி கற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு துறைகளாக போய் 35 ஆண்டுகள் கல்வியை மாத்திரம் கற்றிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கல்வி கற்ற நாட்களை விடவும் அந்த கல்வி கற்ற நாட்கள்லேயே அவர்கள் பயானம் செய்திருக்கிறாங்க. பயானம் செய்தால் கூட்டங்களெல்லாம் எவ்வளவு நேரம் செலவழிகிறது என்று மெய் சிலிர்த்து போய் அவங்க பயானில் உட்காந்து கேட்பாங்க. நம்ம பேசுற மாதிரி 10 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் இல்லை, மணிக்கணக்கில் பேசுவாங்க. அவ்வளவு ஆளுமைகளையும் இல்முகளையும் விளக்கங்களையும் அவர்கள் சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் மூர்ச்சையாகி கூட போயிடுவாங்களாம். அந்த அளவிற்கு அவங்களுடைய பயானினுடைய வீரியம் இருந்தது என்று சொல்வார்கள். இவர்கள் காட்டிற்கு போய் தவம் செய்தது, திருமண வாழ்வு, அதற்கு பின்னால் என்ன நிகழ்ந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய வாரத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரசூலல்லாஹ்.